Hello friends, welcome to Rara Cooks. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது எங்க ஃபேமிலியோட மாதாந்திர மளிகை பட்ஜெட். எங்க வீட்ல நான், என் ஹஸ்பண்ட், என் மகன், மருமக, என் பேர விஸ்ருத், அஞ்சு பேர் இருக்கோம். எங்களுக்கான மளிகை பட்ஜெட்டை நான் போட்டு வச்சிருக்கேன். அப்ராக்சிமேட்டா இது வந்து ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு குழந்தைங்க இருக்கிற ஃபேமிலிக்கும் இது பொருத்தி வரும். எப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த மாதாந்திர மளிகை பட்ஜெட்ல நான் ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கிறது அரிசி வகைகள். அதில் சாப்பாட்டு அரிசி 10 கிலோ எழுதியிருக்கேன். இட்லி அரிசி 5 கிலோ. இட்லி அரிசியில் நான் 5x20 வாங்கிக்குவேன், 5 கிலோ. பச்சரிசி நான் வாங்குறதே இல்லை, கடைகளில் வாங்குறதே இல்லை. ரேஷனில் போடுற பச்சரிசி இப்போல்லாம் நல்லாயிருக்கு, நான் அதையே வாங்கி க்ளீன் பண்ணி அதுக்கு பச்சரிசியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரியாணி அரிசி 1 கிலோ, எய்தர் பாசுமதி ஆர் சீரகசம்பா. அப்புறம் கோதுமை 3 கிலோ வாங்குவேன். இந்த 3 கிலோவில் 2.5 கிலோ கோதுமையை வந்து நான் கூட கொஞ்சம் சோயா மிக்ஸ் பண்ணி மிஷினில் கொடுத்து மாவாக அரைச்சி வச்சுக்குவேன். மீதி 1/2 கிலோ வந்து தோசைக்கு இதுக்காவது நான் யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்ததான் சிறுதானியங்கள், மில்லட்ஸ். இதில் ராகி 1/2 கிலோ, கம்பு ஆர் சோளம். அதாவது ஒரு தடவை கம்பு வாங்கினா அடுத்த தடவை சோளம் வாங்குவேன். அதே போல் ஒரு தடவை வரகு வாங்கினா அடுத்த தடவை குதிரவாளி வாங்குவேன். எல்லாமே 1/2 கிலோ. இந்த மூணுமே எனக்கு வந்து 2 மாதத்துக்கு வரும். ஒரு தடவை தோசைக்கு போடுவேன், ஒரு தடவை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இட்லிக்கு மாவு அரைப்பேன். அப்படி அரைக்கும் போதே கூடவே போட்டு நான் கிரைண்டர்லேயே எய்தர் கம்பு ஆர் சோள தோசை 1 வாரம், 1 வாரம் ராகி தோசை, 1 வாரம் கோதுமை தோசை, 1 வாரம் ஆப்பம், இப்படி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். அது இது மூணுமே எனக்கு 2 மந்த்ஸுக்கு வரும். அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ரவை. மற்ற ஊர்கள் எப்படியோ தெரியல, கோயம்புத்தூரில் வந்து கோதுமை ரவை இல்லாமல் எங்களுக்கு சாப்பாடே ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்காது. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே கோதுமை ரவை உப்புமா கண்டிப்பாக செய்வாங்க. ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன்னா கூட கண்டிப்பாக அதில் கோதுமை ரவை உப்புமா இருக்கும். எல்லாத்துக்குமே பிடிச்ச டிஷ் இது இந்த கோதுமை ரவை உப்புமா. கோதுமை ரவை 1 கிலோ, வெள்ளை ரவை 1 கிலோ, சேமியா 1 கிலோ. சேமியாவில் வந்து பிரியாணி செய்வேன், உப்புமா செய்வேன், தயிர் சேமியா செய்வேன், அதுக்காக 1 கிலோ. அடுத்ததான் அவல், அவல் 2 கிலோ. அவல் உப்புமானா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அது வீக்லி ஒன்ஸ் செஞ்சிருவேன், அதுக்காக 2 கிலோ எழுதியிருக்கேன். அப்புறம் மாவு வகைகள், கோதுமை மாவு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கோதுமையை மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சி வச்சுக்குவேன். இந்த மைதா மாவு, கடலை மாவு, சோள மாவு இதெல்லாம் நான் எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ தான் வாங்குவேன். ஏன்னா அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்படியே வாங்கி வச்சாலும் சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிக்கும், தேவைப்படும் போது வாங்கிக்குவேன். அரிசி மாவு வந்து நான் ரேஷனில் போடுற பச்சரிசியே இந்த அரிசி மாவுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம பருப்பு வகைகள். இந்த பருப்பு வகைகளும் செலவு சாமான்களும் நான் எப்போவும் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி போட்டுருவேன். நியர்லி ஒன்ஸ் அந்த சீசன் டைமில் வாங்கி போட்டுருவேன். இப்போ இந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால என்னால் அது வாங்க முடியல. இது மாதம் மாதம் வாங்கிட்டுருக்கேன். இப்போ நான் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வாங்குறேங்கிறத இப்போ பார்க்கலாம். துவரம் பருப்பு 1 கிலோ எழுதியிருக்கேன். உளுந்தம் பருப்பு 1.5 கிலோ. 5 கிலோ இட்லி அரிசிக்கு 1.5 கிலோ உளுந்து தேவைப்படும். அடுத்ததாக உடைச்ச உளுந்தம் பருப்பு 1/2 கிலோ போதும் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் ஏதாவது துவையல் செய்கிறதுக்கு எல்லாம். அப்புறம் பச்சைக்கடலை பருப்பு 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 1/2 கிலோ, பச்சைப்பயிறு 1/2 கிலோ. இதெல்லாம் வந்து எனக்கு 1/2 கிலோ தீராது. ஆனால் மீதி இருக்கிறத எடுத்து வச்சு நான் 2 மந்த்ஸ் வந்து இட்லி பிடிக்க நான் இதையெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த பருப்பு வகைகளை பச்சைப்பயிறு வந்து சாலட் செய்கிறதுக்காக முளைக்கட்டி வைப்பேன், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிறதுனால 1/2 கிலோ போட்டிருக்கேன். சுண்டல் செய்யலாம் அதுக்காக. அப்புறம் கொள்ளு, தட்டைப்பயிறு, அவரைப்பருப்பு இதெல்லாம் 1/4 கிலோ போதும். இதை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். 1 வாரம் பச்சைப்பயிறு, அடுத்த வாரம் கொள்ளு, அடுத்து 1 வாரம் தட்டைப்பயிறு, 1 வாரம் அவரைப்பருப்பு. இப்படி வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு பயிர் இருக்கிற மாதிரி நான் சமையலில் யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்துதான் சுண்டல் கடலை 1/2 கிலோ. சுண்டல் செய்கிறதுக்கும் சப்பாத்தி கிரேவிக்கு இது நிறையா தேவைப்படும் அப்படிங்கிறதுனால 1/2 கிலோ. அப்புறம் ரஜ்மா இல்லைன்னா பீன்ஸ் இல்லைன்னா சோயா பீன்ஸ் இது 1/4 கிலோ எழுதியிருக்கேன். கோதுமை மாவு அரைக்கும் போது இந்த சோயா பீன்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த ரஜ்மா வந்து பிளாக் தால் செய்கிறப்போ, ஏதாவது கிரேவி செய்கிறப்போ, கூட பிரியாணி செய்யும் போதெல்லாம் இந்த ரஜ்மா போடுறதுக்கு யூஸ் ஆகும், அதுக்காக 1/4 கிலோ. அடுத்ததான் செலவு சாமான்கள் பார்க்கலாம். கொத்தமல்லி 50 கிராம், சீரகம் 100 கிராம் போட்டிருக்கேன். சீரகம் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதோட நான் வந்து தண்ணி காய்ச்சும் போது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு தண்ணி பாயில் பண்ணி வச்சுக்குவோம் நாங்கள் குடிக்கிறதுக்காக. அப்புறம் மிளகு 50. இந்த மிளகையை நான் சூடு பண்ணி பெப்பர் பவுடராகவும் பண்ணி வச்சுக்குவேன்.
தனியாக பெப்பர் பவுடர் நான் கடையில் வாங்குறது கிடையாது. கடுகு 100, வெந்தயம் 50, மிளகாய் 50. மிளகாய் அதிகமாக செலவாகாது, நம்ம பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணுவோம். அதனால மிளகாய் நமக்கு 50 கிராம் இருந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ மற்ற சாமான்களை பார்க்கலாம். சர்க்கரை 1 கிலோ, நாட்டு சர்க்கரை 1 கிலோ, பொட்டுக்கடலை 1/2 கிலோ, நிலக்கடலை 1/2 கிலோ எழுதியிருக்கேன். நிலக்கடலை சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் நாங்கள் நிறையா, கூடவே இந்த பொரி ஏதாவது தாளிக்கும் போதெல்லாம் தேவைப்படும், அதனால 1/2 கிலோ போட்டிருக்கேன். புளி 200 கிராம், உப்பு 2 கிலோ, அப்புறம் பெருங்காயம். பெருங்காயம் வந்து நான் கட்டி பெருங்காயம் தான் வாங்குவேன், அதை வந்து ஒரு 50 கிராம் பேக்கெட் வாங்கி அதை நான் பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். நீங்கள் பவுடர் தூள் பெருங்காயம் வாங்குறத விட இப்படி கட்டி பெருங்காயம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் தூள் பெருங்காயமே வாங்க மாட்டீங்க. அவ்வளவு ஸ்மெல்லோடு அவ்வளவு நல்லாயிருக்கும் நம்ம கட்டி பெருங்காயம் வாங்கி அதை நம்ம பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா. அதை ஒரு 50 கிராம் வாங்கினாலே நமக்கு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு வரும். இந்த பெருங்காயம் 3 மந்த்ஸுக்கு வந்துடும் நமக்கு. அடுத்ததான் திராட்சை முந்திரி, அது வந்து ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். ஏலக்காய் 1/10. அப்புறம் நூடுல்ஸ், நூடுல்ஸ் வந்து நான் மேகி நூடுல்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன், ஆர்டினரி இந்த ஹோம் நூடுல்ஸ் தான் வாங்குவேன். அப்புறம் சேவை பேக்கெட், இந்த ராகி சேமியா, கம்பு சேமியா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து எவ்வாதோட டிஃபனுக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் மந்த்லி ஒன்ஸ் 2-3 பேக்கெட் அதை வாங்கி போட்டுக்குவேன். அடுத்து டீ, டீயில் இது க்ரீன் டீ போட்டியா? க்ரீன் டீ எல்லாம் ஒன்றா போட்டேன், டீ தூள்னு வச்சுப்போம் நம்ம. காஃபியில் காஃபி போடாமல் இருப்பேன் நான் உங்களுக்கு. ஃபில்டர் காஃபி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நான் ஃபில்டர் காஃபிக்கு குட் டே, சாரி காஃபி டே காஃபி பவுடர் வாங்கிட்டு இருக்கேன். காஃபி ஃபில்டர் காஃபின்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப இஷ்டம், காலையில் கண்டிப்பாக ஃபில்டர் காஃபி வேணும், அதனால ஃபில்டர் காஃபி போட்டிருக்கேன். மற்றபடி பிவரேஜஸில் நாங்கள் எதுவும் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், மைலோ, இது போன்விட்டா இது மாதிரி எதுவுமே நான் வாங்குறது கிடையாது. வீட்டில் நானே சத்து மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஈவன் விஷ்ணுத்துக்கு கூட நான் அதெல்லாம் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது கிடையாது, வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற சத்து மாவு தான் அவனுக்கும். கூட அப்பப்போ நான் சுக்கு காஃபி, கொத்தமல்லி டீ இதெல்லாம் நானே. கொத்தமல்லி தனியாக போட்டு காஃபி வைப்பீங்களா? அதுக்கு கொத்தமல்லி சேர்த்தனியா? ஆ, அதே போதும், அது சும்மா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம், 3 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுவோம். நான் போட்டிருக்கிற 50 கிராமிலேயே அதை எடுத்துக்கலாம், அது அதிகமாக தேவைப்படாது. அடுத்ததா சோப்பு, சோப்பு இந்த வாஷிங் லிக்விடு, பாத்திரம் கழுவுற லிக்விடு, இந்த மற்ற இது மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வீட்டுக்கு பக்கத்துலேயே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் செஞ்சிட்ருக்காங்க, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். எங்கள் காலனியில் ஒருத்தர், நாங்கள் அவங்கக்கிட்டேயே வாங்கிக்குவோம். ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் 4 பேர்த்துக்குமே 4 விதமான சோப்பு வாங்குவோம், ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சோப்ஸ் அது. அப்புறம் வாஷிங் லிக்விட், பாத்திரம் கழுவுற லிக்விடு அதுவும் அப்படி தான், அதுவும் அவங்கக்கிட்டேயே நாங்கள் வாங்கிக்கிறோம். இது 1 லிட்டர் வாஷிங் லிக்விட் வாங்கினாலே எங்களுக்கு 3 மந்த்ஸுக்கு வரும். அதே மாதிரி தான் பாத்திரம் கழுவுற லிக்விடும், ஒரு லிட்டர் வாங்கினோம்னா அது எங்களுக்கு 2 மந்த்ஸுக்கு வரும். இந்த ஹார்பிக்கு அப்புறம் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இதெல்லாம் நாங்கள் கடையில் தான் வாங்கினோம். அதே போல் சாஸ் அண்ட் ஜாம், இந்த சாஸ் வந்து எனக்கு தக்காளி விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நான் வீட்லேயே டொமேட்டோ சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன், இல்லைன்னா இந்த சில்லி சாஸு, சோயா சாஸு இதெல்லாம் கடையில் வாங்க வேண்டியது வரும். ஜாம் ஒவ்வொரு வெரைட்டி கேட்பாங்க இவங்க, திடீர்னு ஆரஞ்சு ஜாம் வேணும்பாங்க, ஒரு மாதம் பைனாப்பிள் ஜாம் வாங்குவாங்க, அதனால நான் ஜாம் முக்கால்வாசி நான் கடையிலேயே வாங்கிடுறேன். அதுபோல் ஆயில் வகைகள். அடுத்தது கடலெண்ணெய் 2 லிட்டர் வாங்குவேன், தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர், நல்லெண்ணெய் 1/2 லிட்டர், தீப எண்ணெய் 1/2 லிட்டர் விளக்கேற்றுறதுக்காக. இந்த மூணுமே நான் வந்து செக் எண்ணெய் தான் வாங்குகிறேன். அப்புறம் இதை தவிர நான் வேற என்ன மறந்துருக்கேன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, ஏதாவது விட்டு போச்சா? விளக்கெண்ணெய், அதான் தீபெண்ணெய், ஓ விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் வாங்கினாலே அது எனக்கு 2 மந்த்ஸுக்கு மேல வரும், 1/2 லிட்டர் 2 மந்த்ஸுக்கு மேல வரும். அது வந்து இந்த பருப்பு வேக போடும் போது, ஏதாவது இந்த ரசத்துக்கு போடும் அதையெல்லாம் வந்து வேக போடும் போது கூட ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டா நல்லா இருக்கும், அதுக்காக நான் வழக்கண்ணை யூஸ் பண்ணுறேன். அடுத்ததான் பிரியாணி சாமான்கள், இந்த பட்டை, கிராம்பு, கசகசா, சோம்பு இதெல்லாம் வந்து நான் சின்ன சின்ன பேக்கெட் வாங்கினாலே அது 2-3 மந்த்ஸுக்கு நமக்கு வரும், மாதம் மாதம் நம்ம வாங்கணுங்கிறது கிடையாது. அதுபோல் கரம் மசாலா மட்டும் நான் 1/50 கிராம் பேக்கெட் வாங்குவேன்.
மற்றபடி வேற எந்த மசாலாவுமே நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், கடையில் வாங்குறதே கிடையாது. பிரியாணி மசாலாவும் நான் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் பிரியாணி செய்யும் போது ரெடி பண்ணிக்குவேன். இந்த சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மசாலா ஐட்டம் எல்லாம் நான் எதுவுமே கடையில் வாங்குறதே கிடையாது. அது போல் இட்லி பொடி, பருப்பு பொடி இதையும் நான் தான் நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், அதையும் நான் கடையில் வாங்குறது இல்லை. அதுபோல் இந்த கொத்தமல்லி, சீரகம், பெப்பர் இதெல்லாம் அந்த பவுடர்ஸ் எல்லாம் நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். கடையில் நான் அந்த தூள் எதுவுமே நான் வாங்குறதே கிடையாது. அதுலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் நமக்கு ரொம்ப மிச்சம் பண்ணலாம். நம்ம ஏறக்குறைய ஒரு 100% நமக்கு அதில் மீதியாகும். நம்ம கடையில் வாங்குற ப்ரைஸுக்கும் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணால் அப்படியே ஒரு 100% நமக்கு நிற்கும். அதனால் நான் வேலை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லது. அது போலவே தான் சாம்பார் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாமே. காஷ்மீரி சில்லி எல்லாம் நான் வாங்கி தனி மிளகாயும் வாங்கி நானே பவுடர் பண்ணி மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். அதையும் நான் கடையில் வாங்குறது கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டம்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று ரெண்டு உங்கள் பர்ச்சேஸை பொறுத்து மாறுபடலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4000 ரூபீஸ் ஆகும் மந்த்லி இந்த மளிகைக்கு, மளிகை சாமான்களுக்கு. சில ஆனால் இப்போ வந்து நான் எப்போவுமே வருஷ சாமானை வாங்குவேன். இந்த வருஷம் வருஷ சாமானை வாங்காததுனால மாதம் மாதம் வாங்குறதுனால எனக்கு இந்த 4000 ரூபீஸ் ஆகுது, இல்லைன்னு இவ்வளோ ஆகாது. இப்போ வந்து பருப்பு வகைகள் எல்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது கொரோனா பீரியடுங்கிறதுனால. பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை வந்து இப்போ ஒரு கிலோ 140 ரூபா, சாதாரண சமயங்களில் 80 ரூபா 90 ரூபா அவ்வளோதான் இருக்கும். அதனால் இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம பட்ஜெட்லேயும் ஒரு 200 ரூபா முன்ன பின்ன கூடலாம் குறையலாம். இது இப்படி பட்ஜெட் போட்டுட்டு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடிக்கடி நான் மாதம் மாதம் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வாங்கி போட்டுட்டோம்னா மறுபடி நம்ம கடைக்கு போக வேண்டியது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கடி கடைக்கு ஓடிட்டு இருந்தோம்னா அது நமக்கும் கஷ்டம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். அப்படி இப்படி மந்த்லி ஒன்ஸ் வாங்கி போட்டுட்டு நம்ம சமையல் செஞ்சுட்டு இருந்தோம்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதாந்திர பட்ஜெட்டையும் நம்ம செலவுகளை எப்படி கம்மி பண்ணலாம், பணத்தை எப்படி சேவ் பண்ணலாங்கிறத நான் இன்னொரு விளாகில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.